சாமியே சரணமையப்பா, எல்லாரையும் நல்லா வச்சுக்கப்பா. இன்னைக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும். உன்னை நம்பி தான் இருக்கேன், பார்த்துக்க. தம்பி சுரேஷ் சொல்லுங்கண்ணே, சீக்கிரம் தொடச்சிட்டு எல்லாத்தையும் எடுப்பா. சரிண்ணே. எல்லா இன்னைக்கு கடை வியாபாரம் நல்லா ஓடணுண்டா ரப்பே, எல்லாரையும் நல்லபடியாக வச்சிருடா. எல்லா பிரியாணி இருக்கு, வீட்டில் விசேஷம் செஞ்சோம்ல, அது எல்லாருக்கும் போய் கொடுத்துட்டோம். சரி பாய். யாசர்ண்ணே, நீ பாய் வீட்டில் ஏதோ விருந்தா சாப்பாடு கொடுக்க சொன்னாரு. தினேஷ்ண்ணே, ஓனர் வீட்டில் ஏதோ விருந்தா பிரியாணி கொடுத்து அமிச்சாங்க. நல்ல விஷயம். என்ன பிரியாணி? அண்ணே பீப் பிரியாணிண்ணே. ஐயோ, மாலை போட்டுருக்கு போய் கறி கொடுக்குறானே. பீப் பிரியாணியா? சாப்பிட மாட்டேன் பாய். ஏ ரியாஸ், அவங்களாம் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்கய்யா. அதோட இப்ப வந்து அவர் மாலை போட்டிருக்காரு, இப்ப எந்த அசைவமும் சாப்பிட மாட்டாங்க. மன்னிச்சுக்கோ தினேஷ். இந்த 200 ரூபா பொடி அண்ணனுக்கு போயிட்டு வெஜிடபிள் பிரியாணி வாங்கிட்டு வரோம். அண்ணா தினேஷ். அண்ணா சொல்லுப்பா. சுரேஷ், தீபாவளிண்ணா இன்னைக்கு, கொஞ்சம் பார்த்து செய்யுங்கண்ணா. போனஸ் தானே, வாங்கிக்கலாம். இதை முத போய் நம்ம நண்பர்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வா. ஆ சரிண்ணா. மாமா நல்லா இருக்கலாம் மாமா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கும் மாமா. தீபாவளி மாமா, நீங்கள் எங்களுக்கு ஸ்வீட் கொடுக்க சொன்னாங்க மாமா. அப்படியா? ஓனர் சந்தோஷம். ஆ சரிங்க மாமா. பாய், நல்லா இருக்கலாம் பாய். சுரேஷ் எப்படி இருக்க? நல்லா இருக்கும் பாய். தீபாவளி பாய் நமக்கு. அப்படியா? அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியவானாங்க, அல்லாஹ் உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் போக்கி உங்களுக்கு நேர்வழி காட்டுவானாங்க. ஓனர் வந்து ஸ்வீட் தர சொன்னார் பாய். இந்தாங்க பாய். இன்னைக்கு நாங்கள் நோம்பு வச்சிருக்கோம்ப்பா, நோம்பு திறக்கும் போது கொண்டு வா. அப்படிங்களா பாய்? சரி பாய். சரி சரி பாய். அது சாமிக்கு படிச்சிருப்பாங்க. ஏய் சும்மாடுறா. ஆமால அலி, டைம் ஆச்சு, சலானும் திறந்துருவோமா? ஓகே. பிஸ்மில்லாஹ் பிஸ்மில்லாஹ். நாங்க மாமா போடுங்க ஹெல்ப். நா பாய், நோம்பு திறந்தாச்சா? நாங்க நம்ம வீட்டுல செஞ்ச பலகாரம் வீட்டுல வேற சாப்பாடு கட்ட சொல்லி இருந்தேன். சாமிக்கு பூஜை போட்டு கொடுத்துரு. சாமி கும்பிட்டுட்டு தனியாக பாத்திரத்தில் கட்டி கொடுங்கம்மா. ஏப்பா? ஏன்னா இங்கே பாயிங்க ஃப்ரெண்ட்ஸு தான் எனக்கு அதிகம், அவங்க சாமிக்கிட்ட வச்சா சாப்பிட மாட்டாங்க, அதனால தான். அதெல்லாம் கொடு சாமி, சாப்பிடுவாங்க. இல்லைம்மா, நான் மாலை போட்டிருந்தப்ப நான் அசைவம் சாப்பிட மாட்டேங்கிறதுனால அந்த சைவ சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. அதே மாதிரி இப்போ நம்ம சாமிக்கிட்ட வச்சு படைச்சதை வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்கிறப்ப அப்படியே விட முடியாதும்மா. நம்ம தனியாக சமைச்சா அவங்களுக்கு கொடுக்கறது தானேம்மா நல்லது. என்ன புரிஞ்சுக்கிட்டு நீங்க எப்படி இருக்கிறீங்களோ உங்களை புரிஞ்சுக்கிட்டு நான் நடக்கணும், அப்பதான் ஒற்றுமை வருமே தவிர, நீங்கள் விரும்புவதை அவருக்கு கொடுக்காமல் அவர் விரும்புவதை அவருக்கு நீங்கள் கொடுத்தால் அப்பதான் நம்முடைய நட்பு மலரும் நீடிக்கும்.